வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபோர் சிவி லிஸ்ட்டு விட்டுருக்காங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ் ஒன்னு கலந்து விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென் பார்க்கலாம். ஜென்ரல் டென்னை பொறுத்த வரைக்கும் 2607 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென் தமிழ் மீடியம் 3465 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸஸ் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 9588 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, நான் ஜென்ரலாக இருக்கக்கூடியது மட்டும் சொல்கிறேன். பேக்வர்ட் கிளாஸஸ் உமனில் பொறுத்த வரைக்கும் 14495, ஓகேங்களா. இது வந்து உமனு பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 9057 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. 9057 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஜென்ரல் டென்னை மட்டும் பார்த்துட்டு வரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசியிலே வந்து உமனுக்கு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10449, அதுலேயே வந்து உமனை பொறுத்த வரைக்கும் 14670 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம் ஜென்ரலில் வந்து 24057 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. பிசி முஸ்லீம் ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் பார்த்திங்கன்னா 17393 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரலில் வந்து 12000, அதாவது பியூரா எஸ்சி 12992. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 31917 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான், ஜென்ரல் டேர்ன் மட்டும் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற இதெல்லாம் கூட நீங்கள் உங்களுடைய எக்ஸ் சர்வீஸ் மேனாக அதை பார்த்துங்க. டிஸ்கிரிப்டிவ் வீடியோவாக இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்குங்க. அதுபோல் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான இதையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஆனால் அப்ளிகேஷன், அதாவது சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கான டேட்லாம் வந்து இன்னும் சொல்லலை. இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட் மட்டும் வெளியிட்டிருக்காங்க.